ஹாய் ஹலோ, வெல்கம் தமிழா. நான் உங்கள் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்படி ஒரு ட்ரெண்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணணும், அதுவும் எடிட்டிங் இல்லாமல் எப்படி எடிட்டிங் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோட்டோ லேப் அப்படின்ற ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது ஃபோட்டோ லேப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணாலே இந்த ஆப் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்லேயே. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த லிங்க் தான் அது. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு அந்த ஆப்புக்குள்ளேயே கொண்டு போகும் ஆட் வருது. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது அந்த ஆப் ஓப்பன் ஆகிட்ட பிறகு இல்லை உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுன்ற செலக்ட் பண்ண கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறேன். இமேஜ் ஸோ இது எந்த அளவுக்கு கட் பண்ணணும், எந்த அளவுக்கு தெரியணுன்றத இங்கேயே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு எனக்கு க்ரீன் கலர் பட்டன் ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் காமிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ப்ராசஸிங் சொல்லிட்டு 1-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஆட்லாம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ ஓகே, இப்போ இந்த எடிட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோட்டோவை அவங்களே கட் பண்ணி எல்லா ஆல்ட்ரேஷனையும் பண்ணி நம்மளுக்கு ஒரு இமேஜ் அவுட் புட் வெளியே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இமேஜ் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு டிவைஸ் இருக்குது, அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜ் எடிட் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.